ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். இன்றைய காலத்தில் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளுக்கு பல்வேறு பெயர்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற பெயர் சற்று வித்தியாசமானது. எதற்காக இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களை கவனித்து பார்த்தால், அதை நீங்கள் கவனமாய் வாசித்து பார்த்தால், அதிலே ஆவியானவர் 7 சபைகளுக்கு சத்தியத்தை எழுதுகிறதை வாசிக்கலாம். மற்ற மனிதர்களைப் போல, இல்லாவிட்டால் ஒருவேளை எங்களை போன்ற ஊழியக்காரர்களைப் போல, ஆவியானவர் பூசி மழுப்பாமல், பரவாயில்லை என்றெல்லாம் சொல்லாமல், சபையினுடைய நிறை குறைகளை, அதாவது இருக்கிறதை போல, உள்ளதை உள்ளபடியே சபைக்கு எடுத்து காண்பிக்கிறார். பல காரியங்கள் பல சபைகளிலே நன்மையாக இருந்ததையும், சில காரியங்கள் அதிலே வேதனையூட்டுகிற சம்பவங்களாக இருந்ததையும் ஆவியானவர் எடுத்து காண்பித்து, எனவே இப்படிப்பட்ட குறைகள் உன்னிடத்தில் இருக்கிறது, இப்படிப்பட்ட நிறைகள் உன்னிடத்தில் இருக்கிறது, எனவே இந்த குறைகளை நீ நிறைவாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லிவிட்டார். அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, நீ கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் உன்னுடைய விருப்பம் என்பது போல ஆவியானவர் பேசிவிட்டார். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே சத்தியத்தை சத்தியமாக அப்படியே சொல்ல வேண்டியது, அது எங்கள் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. பவுலை கேட்டால் பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை கேட்பதும் கேட்காமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பமாயிருக்கிறது. எனவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை உங்களோடு கூட தேவனுடைய ஊழியர்களாகிய நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இன்றைய கடைசி காலத்தில் பலவிதமான உபதேசங்கள், பலவிதமான காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளை குழப்புகிற வண்ணமாக, ஒருவர் பேசும்போது ஆம் இவர் பேசுகிறது சரி என்றும், இன்னொருவர் பேசும்போது ஆம் இவர் பேசுகிறது சரி என்றும் இன்றைக்கு பலர் தடுமாறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நிதானமாக பகுத்து வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமை. எனவே ஆவியானவருடைய ஏவுதலின்படி, ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ, என்ன சொல்லும்படி ஏவுகிறாரோ, அதை உங்கள் மத்தியிலே வைத்துவிட்டு கடந்து செல்ல நாங்கள் விரும்புகிறோம். சரி, இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். இன்றைய செய்திக்கு நான் வைத்திருக்கிற தலைப்பு மனம் திரும்புங்கள் என்பதாகும். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 4:17 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். மத்தேயு 4:17 அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணும்படி புறப்பட்டு வந்த, இல்லாவிட்டால் அனுப்பப்பட்ட யோவான் ஸ்நானன் என்பவன், அவன் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னான், மனந்திரும்புங்கள் என்று அவன் பிரசங்கம் பண்ணினான். இயேசு பிரசங்கம் பண்ணும்போது மனந்திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணுகிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களை அவர் ஊழியத்திற்காக அனுப்பும்போது அவர்களையும் என்ன பேச வேண்டும் என்று அவர் சொல்லி அனுப்புகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கிக்க சொல்லி அனுப்பினார். அவர்களும் அதையே பிரசங்கித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக மக்கள் வியாதியஸ்தர்களாய் இருக்கிறார்கள், அநேக மக்கள் பிசாசின் பிடியிலே அகப்பட்டு இருக்கிறார்கள். பண கஷ்டம் ஒருபுறம், அநேக நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், இப்படி பல சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஜனங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட மக்களை பார்த்து நீ மனந்திரும்பு என்று பிரசங்கம் பண்ணுவது சற்று கடினமானதுதான். இன்றைய சூழ்நிலையை நீங்கள் கவனித்து பாருங்கள். பல இடங்களிலே ஊழியர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, மனந்திரும்புங்கள் என்கிற வார்த்தையை
பிரசங்கிப்பதையும் அதை கேட்பதையும் விருப்பமில்லாதவர்களாக இருக்கிறதாக நாம் பார்க்கலாம். பல ஊழியர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? ஐயா, 6 நாட்கள் கஷ்டப்படுகிறார்கள் மக்கள், 6 நாட்கள் வேலை செய்கிறார்கள், அந்த மக்களுக்கு எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு நெருக்கங்கள், அவ்வளவு பாடுகளோடு, பிரச்சனைகளோடு, வேதனைகளோடு சபைக்கு வரும்போது, கூட்டங்களுக்கு வரும்போது அவர்களுக்கு ஆறுதலாக நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். அவர்களுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்த வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பல இடங்களிலே அப்படிப்பட்ட செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, இல்லாவிட்டால் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, பாடுகளுக்கு மத்தியிலே ஊழியங்களுக்கும் சபைகளுக்கும் வருகிற விசுவாசிகளுக்கும் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்களை ஆறுதல் படுத்துவார், இயேசு உங்களை தேற்றுவார் என்று சொல்லி பிரசங்கிக்கும் போது அவர்களுக்கும் அது இனிமையாக இருக்கிறது கேட்பதற்கு. ஆனால் இயேசு இப்படியெல்லாம் பார்க்கவில்லை. இயேசு ஜனங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:29 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நீங்கள் அதை கவனமாக கவனியுங்கள். மத்தேயு 23:29 மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசெயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரிக்கிறீர்கள். 28 வாசிக்கிறேன், அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக, ஆவியானவராலே நடத்தப்பட்டவராக ஊழியம் செய்யும்படி வரும்போது அவர் ஜனங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இயேசுவின் கண்கள் அக்கினி ஜுவாலை போன்று இருக்கிற கண்கள். அவருடைய பார்வைக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை, சகலமும் வெளியரங்கமாக நிர்வாணமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டபடி அவருடைய கண்கள் மனிதர்களுடைய இருதயத்தின் ஆழத்தை உற்று நோக்குகிறது. முதலாவது ஊழியம் செய்கிறவர்களை அவர் பார்க்கிறார். வேத பாரகர்கள், பரிசேயர்கள், அவர்கள்தான் ஆசனங்களிலே அமர்ந்திருக்கிறார்கள். பிரதான ஆசாரியர்கள், இவர்களெல்லாம் ஆசனங்களிலே அமர்ந்திருந்து ஜனங்களுக்கு வேதத்தை போதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அவர் பார்த்தவுடனே அவர்கள் ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல, அவர்களுடைய வெளிப்பிரகாரமான தோற்றம் மனுஷருடைய பார்வைக்கு நீதிமான்களைப் போல காணப்படுகிறது, ஆனால் அவர்களுடைய இருதயமோ சகல விதமான அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கிறதை அவர் பார்த்தார். ஜனங்களை பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷருடைய கற்பனைகளை அவர்கள் கை கொண்டு, மனுஷருடைய கற்பனைகள் உபதேசங்களாக உபதேசிக்கப்பட்ட போது அவைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வீணாய் தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் அவர் பார்க்கிறார். எனவேதான் அவர் சொல்லிவிட்டார், ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் உங்களை குறித்து சொல்லி இருக்கிறான். என்ன சொல்லி இருக்கிறான் தெரியுமா? இந்த ஜனங்களுடைய வாய்க்கு நான் சமீபமும், இவர்கள் இருதயத்திற்கு நான் தூரமுமாய் இருக்கிறேன் என்று சொன்னான் என்று எழுதியிருக்கிற அந்த வேத வசனத்தை இயேசு எடுத்து காண்பித்து, நீங்களும் இப்படித்தான் இருக்கிறீர்கள். எனவே ஜனங்களை பார்க்கிறார், அவர்களுடைய இருதயம் மாயத்தினாலே நிறைந்திருக்கிறது. அவர்களுக்கு உள்ளே ஒன்று இருக்கிறது, வெளியே ஒன்று இருக்கிறது. ஊழியம் செய்கிறவர்களை பார்க்கிறார், அவர்களுடைய வாழ்க்கையும் வெளியே வேறு மாதிரி இருக்கிறது, உள்ளே வேறு மாதிரி இருக்கிறது. வெளியே பரிசுத்தவான்களைப் போல, நீதிமான்களைப் போல, நல்லவர்களைப் போல அவர்களும் காட்டிக் கொள்ளுகிறார்கள். ஜனங்களை பார்த்தால் நல்ல விசுவாசிகளைப் போல அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு அவருடைய இருதயத்தை பார்த்த உடனே அவருடைய இருதயம் வேதனை அடைந்தது, அவருடைய இருதயம் நொறுங்கினது, நொறுக்கப்பட்டது. எனவே அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார், மனந்திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வெளியரங்கமான காரியங்களை அல்ல,
நம்மளுடைய இருதயத்தை தேவனுடைய கண்கள் பார்க்கிறது. ஏனென்றால் உள்ளான மனுஷன்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறான். இந்த மாம்சமும் இரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. எனவே உள்ளான மனுஷன் கரைப்பட்டவனாக, உள்ளான மனுஷன் அசிங்கங்களோடு இருக்கும்போது, உள்ளான மனுஷன் பரிசுத்தம் இல்லாதவனாக இருக்கும்போது அந்த மனுஷனாலே நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்திற்கு வரவே முடியாது. எனவே தான் ஆண்டவர் அதை பார்த்து சொல்லிவிட்டார், நீ மனம் திரும்பு. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா இயேசு இந்த பூமியிலே மனுஷனாக வாழ்ந்த நாட்களிலே வேத பாரகர்கள் பரிசேயர்கள் அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்கள் எல்லாம் அப்படி இருந்தார்கள் ஐயா, ஆனால் நாங்கள் அப்படி இல்லையே. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாங்களெல்லாம் அப்படி இல்லை, இயேசுவின் இரத்தம் எங்களை கழுவி விட்டது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். அப்படி ஒருவேளை நீங்கள் சொல்லுவீர்களானால், வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7 சபைகளுக்கு ஆவியானவர் பேசினார். 7 சபைகள், ஆசியாவில் இருக்கிற 7 சபைகள். அந்த 7 சபைகளை பார்த்து ஆவியானவர் பேசும்போது அதில் 5 சபைகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ மனந்திரும்பு என்று சொன்னார். வேடிக்கையாக இருக்கிறதல்லவா? இன்றைக்கு சபையாகிய நாம் உலகத்தை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நீ மனந்திரும்பு என்று சொல்லி. விபச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், வேசித்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், துணிகரமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து, இயேசு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் மனந்திரும்புங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே வேளையிலே பரலோகம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீ மனந்திரும்பு என்று சொல்லுகிறது. மனதிலே ஒரு திருப்பம் அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. நான் ஒரு சபைக்கு செய்திக்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அது டிசம்பர் 31 இருந்தது. எனக்கு தெரியாது அது சாட்சியின் வாரமா. நான் அங்கு போய் அமர்ந்திருக்கிறேன். அந்த சபையினுடைய போதகர், இது சாட்சியின் வாரம், அந்த சபையினுடைய மேய்ப்பர், இது சாட்சியின் வாரம் என்று அறிவித்த உடனே அந்த சபையில் இருக்கிற எல்லாரும் போய் சாட்சி சொல்லுகிறார்கள், எனக்கு இயேசுபடி செய்தார், இந்த 1 வருஷ காலம் முழுவதும் கர்த்தர் என்னை ஆதரித்தார், என்னை போஷித்தார், என்னை பாதுகாத்தார் என்றெல்லாம் சாட்சி சொன்னார்கள். கடைசியில் என்னுடைய பிரசங்க நேரத்தையும் தாண்டி சாட்சி சென்று கொண்டிருந்தது. எனக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு சிரிப்பு வந்தது. நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவது, எப்பொழுது பண்ணுவது, எவ்வளவு பண்ணுவது என்று சொல்லி கடைசியில் என்னுடைய பிரசங்கத்திற்காக நேரம் கொடுத்தார்கள். நான் சொன்னேன், 1-5 நிமிடத்தில் என்னுடைய செய்தியை முடித்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு நான் ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன். ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த காரியத்தை சொன்னேன். இன்றைக்கு நம்முடைய சபையில் இருக்கிற இந்த ஸ்க்ரீனில் இயேசு நம்மை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தால், நம்முடைய இருதயத்தை படமாக பிடித்து அந்த ஸ்கிரீனில் போட்டு, உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது பார், இந்த 1 வருடம் முழுவதும் நீ எப்படி வாழ்ந்தாய் என்று சொல்லி இயேசு நம்மை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தால் எத்தனை பேர் சபைக்குள்ளே அமர்ந்து அதை பார்க்க முடியும் என்று கேட்டேன். எல்லாருடைய தலையும் கவிழ்ந்து விட்டது. இதுதான் இன்றைக்கு உண்மை. வெளியிலே நல்லவர்களைப் போல நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு பெரிய பரிசுத்தவான்களைப் போல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் அல்ல, நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக இருப்பவைகள் தான் நாம் பரலோகத்திற்கோ நரகத்திற்கோ போவதை தீர்மானிக்க போகிறதா இருக்கிறது. எனவே தான் இயேசு சொன்னார், மனந்திரும்புங்கள் என்று சொன்னார். மனந்திரும்புங்கள். இன்றைக்கு நம்முடைய இருதயத்திற்குள்ளாக எவ்வளவு கசப்புகள், எவ்வளவு கோபங்கள், எவ்வளவு வைராக்கியங்கள், எவ்வளவு அசுத்தங்கள், எல்லாவற்றையும் வைத்து கொண்டு வெளியிலே நல்லவர்களைப் போல, பெரிய பரிசுத்தவான்களைப் போல, நான் தான் பரலோகத்திலே இயேசுவுக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கிறேன் என்கிற நினைப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளமான பேர். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, ஒருவேளை நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கலாம். இதே நிலைமையில் நீங்கள் இருக்கும்போது இயேசு இந்த வினாடியிலே வருவாரானால், இல்லாவிட்டால் இன்றைக்கு உங்களுக்கு மரணம் சம்பவிக்குமானால், உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆத்துமா பரலோகத்திற்கு செல்லுமா இல்லாவிட்டால் நரகத்திலே போய் பங்கடையுமா என்கிற கேள்வியை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா நான் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறேன், உம்முடைய நாமத்தினாலே ஊழியம் செய்திருக்கிறேன், உம்முடைய நாமத்தினாலே நான் காணிக்கையெல்லாம் கொடுத்திருக்கிறேன், ஐயா இரவும் பகலும் நான் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறேன், அநேக இடங்களிலே உம்முடைய நாமத்திற்காக நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன்,
நான் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறேன் தெரியுமா என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை அப்படி ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்குமானால் வேத வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். கடைசி நாட்களிலே அநேகர் இயேசுவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவார்களாம். அவரை நோக்கி கூப்பிட்டு சொல்லுவார்களாம், ஐயா உம்முடைய நாமத்தினாலே நான் ரெண்டு சர்ச்சு கட்டி கொடுத்துருக்கிறேன், ஐயா ஆண்டவரே ஆலயத்திற்கு உம்முடைய நாமத்தினாலே எவ்வளவு காணிக்கையெல்லாம் நான் கொட்டி கொடுத்துருக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நான் நிறைய ஊழியெல்லாம் செஞ்சிருக்கிறேன், தூங்காம ஊழிய செஞ்சிருக்கிறேன், உபவாசலாம் இருந்திருக்கிறேன், எவ்வளவு ஜோம் பண்ணேன்னு தெரியுமா, மணிக்கணக்காக வாரக்கணக்காகலாம் நான் ஜோம் பண்ணி இருக்கிறேன் ஆண்டவரே என்று அநேகர் கேட்பார்களாம். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா, அக்கிரம செய்கைக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன், நீங்கள் பிதாவினுடைய சித்தம் செய்யவில்லை. பிதாவினுடைய சித்தம் என்ன, மனந்திரும்புகிற ஒரு வாழ்க்கை. நான் நேரடியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், ஒரு மனிதன் மனந்திரும்பிவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறான். நான் மனந்திரும்பினேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல கனிகள் வெளிப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிற ஆவியின் கனிகள் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். இந்த ஆவியின் கனிகள் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படாவிட்டால் நான் இன்னும் மனந்திரும்பவில்லை என்று அர்த்தம். நீங்கள் என்னை எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, வேத வசனம் அப்படி சொல்லுகிறது. இயேசு சொன்னார், நல்ல மரத்திலே நல்ல கனிகள், கெட்ட மரத்திலே கெட்ட கனிகள். மரம் கெட்டதான் இருக்குமானால் அதிலே நல்ல கனிகள் வரவே வராது, மரம் நல்லதா இருக்குமானால் அதிலே கெட்ட கனிகள் வரவே வராது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனிகள் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கை, என்னையும் நான் சேர்த்தே சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனிகள் இருக்கிறதா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், நற்குணம், இச்சையடக்கம், 9 கனிகளை வேதம் நமக்கு சொல்லுகிறதே. இவைகளிலே இந்த 9 கனிகளும் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து வெளிப்படுகிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபித்தீர்கள் என்பதல்ல, எவ்வளவு பிரசங்கம் பண்ணினீர்கள் என்பதல்ல, எத்தனை கூட்டங்களுக்கு போனீர்கள் என்பதல்ல, எவ்வளவு காணிக்கைகளை கொடுத்தீர்கள் என்பதல்ல, எவ்வளவு ஊழியங்களை செய்தீர்கள் என்பதல்ல, அவருடைய பசியை ஆற்றும்படி அவரை திருப்திப்படுத்துகிற கனிகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிறதா என்பதே கேள்வியாகும். இன்றைக்கு ஆவியின் கனிகள் உங்களிடத்தில் இல்லாவிட்டால் மரம் கெட்டது என்று அர்த்தம். மரம் என்றால் நீங்கள் தான் அந்த மரம், நீங்களும் நானும் தான் மரம். மரம் கெட்டதென்றால் என்ன அர்த்தம், நான் இன்னும் மனந்திரும்பவில்லை என்று அர்த்தம், இன்னும் பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்படவில்லை என்று அர்த்தம், பழைய மனுஷன் இன்னும் சாகவில்லை என்று அர்த்தம். யோசித்து பாருங்கள், சபைக்கு வரும்போது, கூட்டங்களுக்கு வரும்போது ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டிருக்கிற மக்கள் குடும்பத்திலே அன்பை காட்ட முடியவில்லை, சொந்த கணவன் மனைவியை நேசிக்க முடியவில்லை, உற்றார் உறவினர்களை நேசிக்க முடியவில்லை, ஊழியம் செய்கிறவர்கள் இன்னும் அதற்கு ஒரு படி மேலே தங்களோடு ஊழியம் செய்கிற சக ஊழியர்களை நேசிக்க முடியவில்லை. இந்த ஊழியர் அந்த ஊழியர்கிட்ட பேச மாட்டார், இந்த ஊழியரை குறித்து அந்த ஊழியருக்கு பொறாம, இந்த சபையை குறித்து அந்த சபைக்கு பொறாம, இந்த சபைக்கும் அந்த சபைக்கும் கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது ஆவியின் கனியா? வேதம் சொல்லுகிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனவேதான் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இன்றைக்கும் தேவன் கிருபையாக நமக்கு ஒரு தருணம் தந்திருக்கிறார், கிருபையாக ஒரு தருணம் தந்திருக்கிறார். இன்றைக்காவது நான் வேத வசனத்தின்படி, இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதின்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு, ஆண்டவரே நான் ஒரு மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன், இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படி நான் வாழ விரும்புகிறேன், எனக்கு கிருபை தாரும், எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி அவரிடத்தில் கெஞ்சுவோம். தேவன் கிருபையாக இறங்குவார், நமக்கு மனம் திரும்புதலை அவர் கட்டளையிடுவார். நாம் மனம் திரும்புகிற, மனந்திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதற்கேற்ற கனிகளாலே நாம் உலகத்தை நிரப்பி இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்து நாம் அநேகரை சீஷராக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், எங்களுடைய இருதயத்தை நீர் ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆண்டவரே. நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர், வேதம் காண்பிக்கிற பாதையிலே நடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறீர். எனவே என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நானும் ஜெபிக்கிறேன், நாங்கள் ஒரு மனம் திரும்பின ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாக, பரலோக ராஜ்யத்திலே வந்து சேருகிறவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த பொல்லாத உலகத்தில் பொல்லாத மனிதர்களுக்கு மத்தியிலே உம்முடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக, உம்முடைய பலத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக நாங்கள் மனந்திரும்பி வாழ நல்ல கனிகளை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனந்திரும்பி நல்ல கனிகளை கொடுத்து வாழுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.